நீங்க கண்டிப்பா ஹிஜாப் போடணும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. போடாதேன்னு சொல்றது எவ்வளவு தப்போ அதே மாதிரி கண்டிப்பா போடுன்னு நான் சொன்னா அதுவும் தப்புதான். நான் சொல்ல மாட்டேன், நான் அதை போய் சொல்றேன். அது அவங்க விருப்பம், அவங்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு, போடணுமா வேண்டாமா அந்த பஞ்சாயத்து அவங்க பாத்துப்பாங்க. நமக்கு வேற பஞ்சாயத்து இருக்கு, அதை பேசுவோமா? இந்த 2 கோடி பேருக்கு வேலையப்பா என்ன என்ன பாச்சு வேலையாட்டு சொன்னீங்களா, அது என்னாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அங்க அந்த கிறிஸ்தவ பள்ளியில மதமாற்றம் செய்வதற்காக ஒரு பிரச்சனை கிடைச்சிருக்காங்க. இப்ப இந்த பெட்ரோல் டீசல் விலை அப்படின்னா அந்த ஹிஜாப் ஏன் போடுற அப்படின்னு இன்னொன்னு கிடைச்சிருக்காங்க. அந்த வெங்காய விலை ஏறி போச்சே, அவன் வீட்டு பிரிட்ஜில மாட்டுக்கறி இருக்கு, அவன் என்ன வச்சா உனக்கு என்ன? இஸ்லாமியர்கள் நாங்களும் அண்ணன் தம்பிகள், மத நிலைக்கான சொல்றதே அருவப்பா இருக்கு. தட் மீன்ஸ் அதான் ஆல்ரெடி இருந்துச்சடா, அப்படிதான் இருந்துட்டு இருந்தோம். நீ கொண்டு சொல்ல வேண்டிய இடத்துல கொண்டு தள்ளிட்டாங்க பாருங்க, அது ரொம்ப வேதனையினுடைய உச்சமா இருக்கு. அப்ப இங்க இதை ஊடகத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் உள்ளிட்ட வழியாக இந்த காணொலி பார்க்கக்கூடிய ஹிந்து மத சகோதரர்களுக்கு அல்லது கிறிஸ்தவ மத சகோதரர்களுக்கு மாற்று மத சகோதரர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க ஏதோ வந்து இது இஸ்லாமியருடைய பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே இங்க வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, கோயில்ல ஆடு கொடி விடக்கூடாதுன்னு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டம் போட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்தியா ஃபுல்லா அதை கொண்டு வருவாங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு நம்ம கரிச்சோறு கூட திங்காம இருக்கலாம்ப்பா. இவங்க படுத்துற பாட்டுல எப்ப வெங்காயம் வெள்ள போட்டு கூட சேங்க விட சேர்க்க விட மாட்டாங்கப்பா அந்த கொஞ்ச நாள்ல. ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால வெங்காயமும் சேர்க்காத வெள்ள பொடி சேர்க்காதேப்பா. இது நடக்கும் நான் இடைத்தரம் பாருங்க. நீங்க எதுவும் வந்து இன்னைக்கு இஸ்லாமியர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்க, அப்படி இல்ல. இதை எல்லாரும் நோக்கியும் இது நாளைக்கு நீளும். மொழியை திணிப்பார்கள், அவருடைய பண்பாட்டை திணிப்பார்கள். இது மாதிரி அப்புறம் சோழர் பேசும்போது நடுநிலையாளர் அது பெரிய பஞ்சாயத்து ரோட்ல நிக்க வேண்டியிருக்குது, காப்பாற்ற வேண்டியிருக்குது. ஒரு ஹிந்து சகோதரி அவளுடைய பெண் குழந்தைக்கு ஒரு இஸ்லாமிய ஆணின் பெயரை வைத்தால் இதுதான் தமிழ்நாடு மத நல்லிணக்கம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அவனால என்ன செஞ்சிருக்கான், காப்பாத்திருக்கான். இனிமே என் குழந்தைங்க தான் மாமான்னு சொல்றான். கொரோனால அத்தனை பேர் மாண்டு மறைந்த போது இவங்க யாரையும் காணும், எங்க போனாங்கன்னே தெரியல. அன்னைக்கு இவங்க பாஷல, இவங்க பாஷல சொல்லணும்னா அன்னைக்கு துணுக்கம் தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு நீங்க தானே வாங்க, இந்துக்களின் பாதுகாவலர்கள் வந்து நின்று அடக்கம் பண்ணுங்க. அன்னைக்கு எல்லாம் வீட்டுல பத்திரமா உட்காந்துக்கிறீங்க, அன்றைக்கு பாய் தேவைப்படுறாரு. அப்போ நீங்க இன்னைக்கு இதற்கு முன்பு ஆட்சி தமிழர் தேவையில் சொல்ல சொன்னார், வட மாவட்டத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்த்தோடைய படத்தை எடுத்துட்டு போக முடியல, இன்னொரு ஹிந்து தான் அடிக்கிறான், போய் கேளுங்களாங்க, கேட்க மாட்டீங்க. சரி, இங்க இருக்கிற இப்ப எல்லாரையும் கேட்டு கன்வின்ஸ் பண்ணி நம்ம எல்லாம் சேர்ந்து பேசி வாங்கப்பா நம்ம எல்லாம் மொத்தமா ஹிந்து மதத்துக்கு போகணும் சொல்லிட்டோம், எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கங்க. ஒரு வாதத்துக்கு இந்த பாய் எல்லாம் கூட்டு போறேன், அவர் உட்கார்ந்துருக்காரு. இப்ப அவர் எந்த ஜாதியில செட்டிய, நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேன், அவருக்கு பூசை பண்ணு ஆசை, அவர் நான் ஐயர் ஆகணுங்கிறாரு, ஐயர் ஜாதியில சேர்த்துட்டீங்கிறாரு, சேர்த்து கோயிலுக்குள்ள விட்டுவீடா, போய் பண்ண விட்டு அவர் கிட்ட மணியை கொடுத்துருவீடா. அப்புறம் இது எதுக்கு பிரச்சனை? அவங்க அது அந்த அடக்குமுறை தானே இங்கே தள்ளியது அவங்கள, அதனால அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்துச்சு. அப்ப நீங்க ஒருவர் ஹிஜாப் அணிவிக்கிறார், சரி, அணிந்ததால யாரோ ஒருவரை நீ என்ன விட தாழ்த்தி நீ என்ன விட கீழே சொல்லியிருக்கிறார், அந்த உடையின் மூலமாக அவர்கள் அவ்வாறு எதையும் சொல்லியிருக்கிறார்களா? இல்ல, நீங்க ஒண்ணு போட்டிருக்கீங்களே அது சொல்லுது இல்ல, அதை கலத்திடலாமா? அதை கலத்திங்கன்னா நாங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஆடை என்ன பிரச்சனை, உங்களுக்கு வேற சில பிரச்சனை இருக்கு. இப்ப இது இது எல்லாத்தோட பெரிய அதிர்ச்சி. இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி எத்தனை தோழர்கள் பாத்தீங்கன்னு தெரியல. இப்ப இவங்க ஹிஜாப் அணியாதேன்னு அந்த தங்கையை எதிர்த்த போது வராத அச்சமும் பயமும் எனக்கு இப்ப வந்துச்சு. முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச், ஆர்எஸ்எஸ்னுடைய இஸ்லாமிய அமைப்பு, ஹிஜாப் இந்திய பண்பாட்டின் அடையாளம், ஹிஜாப் அணிவதை எதிர்ப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்னு ஆர்எஸ்எஸ் சொன்னோன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இவன் நடராத்திரி 12 மணிக்கு நான் விடுகாடு பண்ணுமா, இவன் திடீர்னு ஆதரிக்கிறான். அப்போ என்னடா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டேய் நான் கொடுத்த ஸ்கிரிப்ட் வேற, என் பிளான் வேற, நீ சொதப்பி வச்சிருக்க பிளானே வேற அப்படின்னு எதுவும் சொல்றாங்களா, என்ன பிளான் பண்ணிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு குழப்பம். இப்போ நீ யோசிச்சு பாருங்க, ஆர்எஸ்எஸ் சொல்லிக்கிறது இது வந்து இந்திய பண்பாட்டின் அடையாளங்கிறாங்க. அப்படியா, இந்திய பண்பாட்டின் அடையாளமா? இங்கே ஹிஜாப 10 பேர் 10 விதமா அடைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் ஒன்னாகும், இந்த ஒருமை எல்லாத்தையும் ஒன்றுபடுத்துது.
ஒற்றுமைப்படுத்துவது என்பது எல்லாத்தையும் ஒன்னா ஒரே மாதிரி அப்படிங்கிறது, ஒரே ஒரே நாடு, ஒரே ரேஷன், ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன், அதை நோக்கி நகர்த்துவது. அப்ப இப்ப இந்திய பண்பாட்டின் அடையாளம் சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்கிரிப்ட் தப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கிறத அவங்க நினைச்சாங்கன்னா நான் எழுதி தரேன் இங்கே, இந்த ரெண்டு நாள் இந்த பிரச்சனை முடிவு வரும்பாரு. ஏன்னா அங்கேயும் மேலேயும் வந்துருச்சு, இந்த ரெண்டு நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பாடா அப்படின்னு நினைக்க கூடாது. வேற ஏதோ ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு அடுத்தது காத்திருக்கணும். இது முடிச்சாலும் அடுத்த என்னமோ பண்ண போறோம் அப்படின்னா, அப்ப என் நேரமும் உங்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு வேலையா போச்சுன்னா பா இப்ப போய் வியாபாரத்தை பாப்பாரு இல்லையா? அவருக்கு இதே தான் வேலையா? அவருக்கு வியாபாரம் இல்லையா? பிள்ளை குட்டி இல்லையா? படிக்க கேட்டமா? இப்போ அந்த தங்கை எனக்கு அவ்வளவு ஒரு பக்கம் வந்து நமக்கு பதட்டமா இருந்தாலும் வா அவளுக்காக உள்ளபடி ஒரு வாட்டி கைப்பற்றுங்க, இங்கிருந்து கட்ட கைத்தட்ட அவளுக்கு என்ன அவன் கல்விக்கூடத்திற்குள் வகுப்பறைக்குள் சென்று படிக்க தொடங்கி விட்டான். கத்திக்கிட்டு இருக்க வெளியில உங்களை கல்விக்கூடத்திற்குள் நீங்க சென்று விடக் கூடாது, ஏ சூத்திரர்களா நீங்க வெளியே இருங்கடான்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சு, அதை செஞ்சு காட்டிடுச்சு. நீங்க விவரம் இல்லாம அங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அவன் புள்ள குட்டி ஃபுல்லா அமெரிக்கால ஐடி கம்பெனி வேலை பார்த்துட்டு இருக்குது, நீ அந்த பாப்பாட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க, அவன் அதையும் தாண்டி படிக்கிறதுக்குள்ள போயிட்டா, நீ வெளியில நிக்கிற ரோட்ல. இதான் அவன் எதிர்பார்த்தா அது நடந்துச்சு இல்ல? இப்ப நான் நிறைவா ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். நீங்க தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் மாற்று சமுதாயத்தினரிடமிருந்து கூட இந்த குரல் வலிக்க தொடங்கி விட்டது. இப்ப ஒண்ணு நடக்க, இப்ப நான் இது வெறும் மேடைக்காக வார்த்தைக்காக சொல்ல நான் உடப்புறமா சொல்றேன்.